இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக எபிரேயர் 11:33-34 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரகத்தை அவிழ்த்தார்கள், பட்டயத்திற்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? சோர்ந்து போகாதே. இதோ உனக்கு ரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இதோ இந்த இருளின் ராஜ்யம் உன்னை பயப்படுத்தி கலங்க பண்ணுகிறதா இருக்கலாம். நீயோ தேவனுடைய நீதியிலே நடக்கிறபடியால் வாக்குத்தத்தம் அனைத்தும் உன்னுடையதா இருக்கிறது. கர்ஜிக்கிற சிங்கங்களின் வாய்களை அடைக்கவும் அக்னியை போன்றதான எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கவும் என் தேவன் தானே உன்னுடைய பலவீனத்தில் பலனை தந்து உன்னை யுத்தத்தில் வல்லவனாய் மாற்றி எந்த சத்ருவின் சேனையும் உன்னை தொடாதபடி உன்னை தம்முடைய கிருபையினாலும் நீதியினாலும் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜீவிக்கட்டும். சகலவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல் நிகழ்ந்ததான எங்கள் அன்பின் தேவனே, இதோ இருளின் ராஜ்யமானது உம்முடைய ஜனங்களை மேற்கொள்ளாதபடி அவர்களை நீர் நீதியிலே நிலைநிறுத்தி வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர்களுக்கு ரோதமாய் சீருகிறதான எல்லா சிங்கத்தின் கர்ஜனைகளையும் மேற்கொள்ளும் நல் விசுவாசத்தை நீர் நல்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து எல்லா பயத்திற்கும் கலக்கத்திற்கும் மன சோர்வுக்கும் நீங்களாக்கி உம்முடைய உண்மை நிமித்தம் அதிசயங்களை செய்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. Great and mighty God is with you. He will do wonders in your life.